தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நடவடிக்கை எடுக்க தவறிய மாநகராட்சி நிர்வாகம். சேலம் மாவட்டம் முழுவதும் கடைகளில் பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகரித்துள்ளது. இதை கட்டுப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். தமிழகத்தில் கடந்த ஜனவரி 1 ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய மக்காத தன்மை கொண்ட பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதையும் விற்பனை செய்வதையும் தடுக்க கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு தொடர் கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கடைகளில் கண்காணிப்பு குழு சோதனை நடத்தினர். அதிகாரிகள் நடவடிக்கையை கண்டித்து சில இடங்களில் வியாபாரிகள் போராட்டம் நடத்தினார்கள். இருந்த போதிலும் அதிகாரிகள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்திய கடைகளுக்கு அபராதம் விதித்தும் மேலும் பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்தனர். இதன் காரணமாக பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாடு அதிக அளவில் குறைக்கப்பட்டது. அதிகாரிகளின் நடவடிக்கைக்கு பொதுமக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு இருந்தது. இந்த நிலையில் சேலம் மாநகராட்சி மாவட்ட பகுதிகளில் தற்போது பிளாஸ்டிக் பைகள் மீண்டும் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக உணவகங்களில், மளிகை கடைகள், பூக்கடைகள், தள்ளுவண்டி கடைகள் என பல்வேறு கடைகளில் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பைகள் பயன்பாடு அதிகரித்து உள்ளது. இதன் காரணமாக பிளாஸ்டிக் பைகள் அதிக அளவில் சாக்கடைகளிலும் குப்பை மேடுகளிலும் சாலை ஓரங்களிலும் அதிக அளவில் காணப்படுகிறது. கண்காணிப்பு குழுக்கள் முறையாக செயல்பட்டு இருந்தால் இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்கவும் தடுக்கவும் முடியும். ஆனால் சேலம் மாநகராட்சியில் பிளாஸ்டிக் கணிப்பு குழு சமீப காலமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை, என்ன காரணம் என்று தெரியவில்லை என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். நல்ல திட்டங்களை தமிழக அரசு கொண்டு வந்தாலும் இதை செயல்படுத்த பொதுமக்களும் வியாபாரிகளும் தயாராக இருந்தாலும் இதை கண்காணிக்க அரசு அதிகாரிகள் தவறவிட்டது ஏன் என கேள்வி எழுப்புகின்றனர். ஆனால் தற்போது போதிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. இனியாவது கண்காணிப்பு குழுவினர் தீவிரமாக செயல்பட்டு பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிளாஸ்டிக் இல்லா தமிழகமும் அமைப்பும் சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் முழு மூச்சாக வேலை செஞ்சார். அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கூட செய்யலை. திடீர்னு ரைடு பண்ணுவார், 2-3 கடைக்கு போவாங்க, ரைடு எடுப்பாங்க, மாநகராட்சி அதிகாரிகள் கைப்பட்டதான் சொல்லி பேப்பரில் விளம்பரப்படுத்துவாங்க. அந்த விளம்பரத்தை மட்டுமே நோக்கமாக வச்சுட்டு அந்த பிளாஸ்டிக் ஒழிப்பை தவிர்த்துட்டு அவங்க பொதுநல அக்கறை இல்லாமல் பொதுநலன் காக்கிறது இதெல்லாம் இருந்து பொதுநல அக்கறை எப்போ வரணும் அப்படின்னாக்கா மாநகராட்சி தேர்தல் நடத்தணும். உள்ளாட்சி தேர்தல் நடத்தினாக்கா கொஞ்சமாவது அவங்க உள்ளாட்சி நிர்வாகிகள் மீது பயம் இருக்கும். அந்த பயத்தின் அடிப்படையிலேயே அவங்க கொஞ்சம் வேலை செய்வாங்க. ஆனால் அதிகாரிகள் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாகவும் கொஞ்சம் எதை பற்றி கவலைப்படாமல் பொதுமக்கள் அக்கறை இல்லாமல் அவங்க செயல்படுத்துறதுனால பிளாஸ்டிக் மீண்டும் தலத்துக்கு ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு ரைடு பண்ணுவாங்க, திடீர்னு ஆளுங்கட்சிக்காரன் யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆளுங்கட்சி சப்போர்ட் பண்ண உடனே எலெக்ஷனை காரணம் காட்டியும் இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் காரணம் காட்டியும் அதன் அடிப்படையில் கொஞ்சம் பேர் தவிர்த்து விட்டாங்க. மீண்டும் வியாபாரிகள் மத்தியில் இந்த பிளாஸ்டிக் தலை தூக்க ஆரம்பிச்சது. திடீர்னு மக்களாக பார்த்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்க பிளாஸ்டிக் வந்து பைக்கு மாறினாங்க. பை எடுத்துகிட்டு போகிறது, இந்த டீ வாங்கும் போது கப் எடுத்துகிட்டு போகிறது அவங்களாம் கொண்டு போனாங்க. மீண்டும் இந்த அரசாங்கம் அவங்க கொஞ்சம் கேவலமாக அவங்க அஜாக்கிரதையாக பண்ணுறதுனால பிளாஸ்டிக் மீண்டும் தலை தூக்க ஆரம்பிச்சிச்சு. இதே நிலை நீடித்தால் மிகவும் கஷ்டமான நிலை. பிளாஸ்டிக் ஒழிப்பு என்பது தவிர்க்கப்பட முடியாத ஒன்றாக மாறிவிடும். இந்த அரசாங்கமும் இந்த மாநகராட்சியும் விரைந்து செயல்பட்டால் ஒழிய இந்த மாநகராட்சியில் இந்த பிளாஸ்டிக் ஒழிப்பை தடுத்து நிறுத்த முடியாது என கேட்டுக்கொள்கிறேன்.